வணக்கம் நண்பர்களே. ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா நிசானுக்கு வந்து இந்தியாவில் வந்து நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடைச்சிது. அதிகமான கார்கள் வந்து வச்சுருந்தாங்க, விற்பனை பண்ணாங்க. பட் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கொடுமை. நிசானில் வந்து மேக்னைட் அப்படிங்கிற ஒரே ஒரு கார் மட்டும்தான் விற்பனையில் வந்து இருக்குது. இப்போ அந்த லைனப் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால புதிய ஒரு காரை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. இந்த வருஷத்தில் வரப்போகிற கார் வந்து 7 சீட்டர் கார். இப்போ அந்த 7 சீட்டர் காரை ஏன் கொண்டு வர போகிறாங்கன்னா, ரெனால்ட்டில் ட்ரைபர் கார் வந்துருக்கு. ட்ரைபர் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு 5 பேர் வந்து போகலாம், பின்னாடி ரோவில் வந்து பொருட்கள் வச்சுக்கிட்டு வந்து போகலாம். பின்னாடி ரோவில் வந்து அந்தளவுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக உட்கார முடியல அப்படின்னாலுமே கூட நம்ம பொருட்களை ஏற்றிக்கிட்டு ஒரு 5 பேர் வந்து சௌகரியமாக வந்து ட்ராவல் பண்ணலாம். பட் இந்த காரில் வந்து 1000 சிசி இன்ஜின் தான் வந்து வரும். அப்படி இருக்கும் சூழலில் வந்து ஒரு அதிகமாக லோடு ஏற்றுறப்ப கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கம்மி, ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் வந்து அடி வாங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில குறைகள் வந்தாலுமே கூட ஒரு 5 பேர் நல்லா சௌகரியமாக போக இது வந்து ஏற்ற ஒன்றாக தான் வந்து இருக்குது. அதிகமாக லோடு ஏற்றாமல் போகும்போது இப்போ அந்த டிரைவர் மாதிரியே பார்த்திங்கன்னா நிசான் வந்து 7 சீட்டர் காரை இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து ஹிட் ஆகும் அப்படின்னு நிசான் வந்து நம்புகிறாங்க. என்னென்னா விலை கம்மியான ஒரு 7 சீட்டர் காராக இந்த கார் வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது. ஒரு மல்டி பர்பஸ் வெஹிக்கிளாக தான் பார்த்தீங்கன்னா அதை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. இப்போதைக்கு வந்து விலை கம்மியாக ஒரு 7 சீட்டர் கார் வாங்கணும் அப்படின்னா எர்டிகா வந்து வாங்குவாங்க, டிரைபர் வந்து வாங்குவாங்க. இப்போ இந்த கார்களுக்கு வந்து போட்டியாக தான் பார்த்தீங்கன்னா வரப்போகிற புதிய நிசான் காரும் வந்து இருக்க போகுதான். இப்போ இந்த காரோட பேஸ் வேரியண்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 7 லட்சத்துலேருந்து 8 லட்சத்துக்குள்ளே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வருஷத்தோட எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிசான் வந்து இந்த கார் விற்பனைக்கு வந்து கொண்டு வரதாக இருக்காங்க. நன்றி.